இன்று தொடங்கிறது இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர். பாகிஸ்தான் நன்றாக விளையாடுகிறது, ரோஹித் கூறியுள்ளார். விராட் கோலியை புகழ்ந்துள்ளார் பாகிஸ்தான் வீரர். வாங்க பிரண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். கிரிக்கெட் உலகில் பரம எதிரியாக கருதப்படும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசியா கோப்பையில் மூணாவது போட்டியாக இப்போட்டி இலங்கையில் நடைபெறுகிறது. இந்த போட்டி மதியம் 3 PM க்கு நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான இறுதி அணியை பாகிஸ்தான் ஏற்கனவே அறிவித்துவிட்டாலும் இந்தியா இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இரு அணிகளும் சம பலம் வாய்ந்த அணியாக பார்க்கப்படுகிறது. எந்த அணி வெற்றி பெறுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிரான்ஸ். கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் அணி சிறப்பாக விளையாடி வருவதாக ரோஹித் சர்மா பாராட்டியுள்ளார். சமீப காலமாக பாகிஸ்தான் ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகிறது. முதலிடத்தை பிடிக்க அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். இந்த போட்டி எங்களுக்கு நல்ல சவாலாக இருக்கும் என்றார். தொடக்க ஆட்டக்காரராக மட்டுமின்றி நீண்ட நேரம் கிரீஸில் இருக்க முயற்சி செய்வேன் என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். இந்திய அணி வீரர் விராட் கோலி உலகத்தரம் வாய்ந்தவர் என பாகிஸ்தான் அணி வீரர் சதாப் கான் புகழாரம் சூட்டியுள்ளார். கோலி இக்கட்டான சூழலில் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் திறனை படைத்தவர் என கூறிய சதாப் கான், பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2022 நடைபெற்ற T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற ஒன்மேன் ஆர்மியாக இருந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் என கூறினார் சதாப் கான். சதாப் கான் விராட் கோலியை புகழ்ந்ததால் பாகிஸ்தான் ரசிகர் சதாப் கானை விமர்சித்து வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல யார் வெற்றி பெறுவாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க பிரான்ஸ். நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன். அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்களே இல்லை.